வணக்கம். இன்றைக்கி தமிழ் ஆஃபீஸில் நம்ம ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் நீங்கள் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடும். நீங்கள் அதை ஈஸியாக பார்த்துடலாம். ஓகே, நீங்கள் விஷயத்துக்குள்ளே போகலாம், வாங்க. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் பார்த்துருக்கலாம். எல்லாருமே எப்போதும் காலையிலேருந்து நைட் வரைக்கும் சார்ஜ் போட்டே மொபைல் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கும் கேடு, மொபைலுக்கும் சீக்கிரம் வீணாகிடும். ஓகே, இப்போ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, அதாவது உங்கள் மொபைலில் எப்படி ரொம்ப நேரம் சார்ஜ் நிற்க வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் இதுக்கு எந்த ஆப்னு நீங்கள் டவுன்லோட் பண்ணுற அவசியமே இல்லை. உங்கள் மொபைல்லேயே த்ரீ ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படி உங்கள் மொபைலில் ரொம்ப நேரம் சார்ஜ் இது பண்ணணும்னு. ஆனால் அது யாருமே யூஸ் பண்ணுறதில்ல, ஒரு சிலர் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஒன் டூ மெத்தட் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அதில் த்ரீ மெத்தட்ஸ் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். நான் அந்த த்ரீ மெத்தட்ஸுமே உங்களுக்கு இப்போ சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு பவர் மேனேஜருக்கு போயிட்டுங்க. பவர் மேனேஜர் போயிட்டு பவர் சேவர் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள், பேட்டரி சேவர்னு இருக்கும். இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைலில் நெட்டு மட்டும்தான் ஸ்லோவாக இருக்கும், மற்றபடி எல்லாமே அதே கரண்ட் ஃபங்க்ஷனில் தான் இருக்கும். இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா எப்படியும் உங்கள் மொபைலில் 1.5 நாளைக்கு சார்ஜ் நிற்கும். 1.5 டேஸ் உங்கள் மொபைலில் கன்ஃபார்மாக சார்ஜ் நிற்கும். நீங்கள் தைரியமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைல் எந்த ஸ்லோவாக ஆகாது, எதுவுமே ஆகாது, தைரியமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட் பவர் சேவர். இந்த அல்டிமேட் பவர் சேவருங்கிறது நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா 2 டேஸ்க்கு உங்களுக்கு சார்ஜ் நிற்கும். இப்போ நான் அந்த அல்டிமேட் பவர் சேவரை ஆன் பண்ணிட்டேன்னா நான் இப்போ வீடியோ ரெக்கவரேஜ் பண்ண முடியாது, அதனால தான் நான் அதை ஆன் பண்ணல. இப்போ அதோட ஃபங்க்ஷன் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த அல்டிமேட் பவர் சேவரை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன பண்ணுன்னா உங்கள் மொபைலில் உள்ள எல்லா ஃபங்க்ஷனையும் ஆஃப் பண்ணிடும். அது என்னென்ன வந்து என்னென்னத்தை வந்து ஓப்பனில் இருக்கும்னா கால், எஸ்எம்எஸ், கான்டாக்ட்ஸ், அது மூணுத்தை மட்டும்தான் நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். மற்ற எதையுமே உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் அதில் உங்களுக்கு 2.5 டேஸ்க்கு கன்ஃபார்மாக சார்ஜ் நிற்கும். நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பேட்டரி சேவர் பார்த்துட்டோம், அடுத்து அல்டிமேட் பவர் சேவர் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பேக்ரவுண்ட் ஆப் மேனேஜ்மெண்ட். இது தான் எல்லோரும் விட்டுடுறீங்க. இது வந்து ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே மினிமைஸ் பண்ணிவிட்டு போயிட்டீங்கன்னா அந்த ஆப்லாம் ரன்னிங்லேயே தான் இருக்கும், அதுலேருந்து சார்ஜ் பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் இப்படி ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் ஆப் யூஸ் பண்ணிட்டு மினிமைஸ் போயிட்டு போகாது, மினிமைஸில் போட்டு போனாலும் அதில் உங்களுக்கு சார்ஜே இழுக்காது. நீங்கள் தைரியமாக இருக்கலாம், உங்கள் மொபைலில் ரொம்ப நேரம் சார்ஜ் நிற்கும். அதனால் எல்லாருமே இதில் உள்ள எல்லாத்தையுமே ஆன் பண்ணி விட்டுருங்க உங்கள் மொபைலில். அதனால் எல்லோரும் ஆன் பண்ணிவிட்டுங்க. ஓகே, இந்த 3 ஸ்டெப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலையும் சார்ஜ் நிற்கும். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.